ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோவோட உங்கள் முன்னால் நான் வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 15th 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது ஆகஸ்ட் 14th அன்னைக்கு சேனல் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ண உடனே அன்றைக்கி சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா. ஸோ நாங்கள் 15th அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ நம்ம ரெண்டு நாளும் சேனலோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், 14th அண்டு 15th. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் 49,300 இருக்குது. இன்னும் 700 சப்ஸ்கிரைபர்ஸ் 50K ஆர்த்துக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு கோச்சிக்காதீங்கோ. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு தெரியல, சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. அது வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்றது ஒண்டி உங்களுக்கு ஒரு ஸ்மால் வீடியோ ஃபோன்லேருந்து காட்ட போகிறேன். தயவு செஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 15th அன்னைக்கு 50K சப்ஸ்கிரைபர்ஸோடு நாங்கள் உங்கள் முன்னால் லைவ் வரணும்னு ஆசைப்படுறோம். லைவ் வரலாமா வேண்டாமா, எந்த டைமில் லைவ் வந்தால் உங்கள் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது கூட நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் கொடுங்கோ. அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நான் மன்னி கனகா பாட்டி மூணு பேரும் லைவில் வந்து கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறது, பெல் ஐக்கான் எப்படி ஆக்டிவேட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டு வீடியோ போடுறேன்னா, ஒரு 4-5 பேர் ஒரு நாளைக்கு முன்னால் கமெண்டில் கொடுத்துருக்கா, என்ன மாமி ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேயே, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லையே நாங்கள் நான்ஸ்டாப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணின்ருக்குமே அப்படியே நான் அவளுக்கு ரிப்ளை பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணாதவாளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது, நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா வீடியோஸும் அவளுக்கு ரீச் ஆகாது. ஸோ அதனால தான் அவளுக்கு வீடியோஸ் போகல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், எப்படி பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்த இடனா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். மேலே இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா இந்த மாதிரி சிம்பல் இருக்கிறது வந்து மொபைல் டேட்டா, இது மொபைல் டேட்டா, இந்த மாதிரி சிம்பல் இருக்கிறது வைஃபை. யாருக்கு எது அவைலபிள் இருக்கோ முதல்ல நம்ம டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆன் பண்ணி வச்சுன்றதுக்கப்புறம் நம்ம எல்லா எல்லா ஃபோன்ஸ்லேயும் யூடியூப் சிம்பல் இருக்கும், அதாவது இந்த மாதிரி ரெட் கலரை யூடியூப் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த யூடியூப் இப்படி ஒரு வாட்டி நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பூதத்தை மாதிரி ஒரு சர்ச் பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா தினமும் மனமும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தோன்னா டைப்பிலேயே தினமும் மனமும் அப்படின்னு வந்துடும். இப்போ தினமும் மனமும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஆனால் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது. இந்த ரெட் கலர் இருக்குன்னா தினமும் மனமும் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு அர்த்தம். ஒரே ஒரு வாட்டி இந்த ரெட்டை இப்படி டச் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வந்துடும், ரெட் கலர் போயிடும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எவ்வரி வீடியோக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணோன்னா அது வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிட்டே இருக்கும், திருப்பி சப்ஸ்கிரைப் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒன் டைம் டச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அந்த பெல் சிம்பல் ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி டச் பண்ணால் நம்மளுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் வரும், ஆல் பர்சனலைஸ்டு, நன்,
ஆல் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம ஃபோனுக்கு வந்துடும். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, பெல் பட்டன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு தினமும் மனமும் சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ரெட் கலரில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை டச் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்தாச்சு, பெல் பட்டன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே மேலே ஒரு பெல் பட்டன் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ண உடனே இந்த பெல் பட்டனில் ரெட் கலரில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ இதை நம்ம இப்படி டச் பண்ணோன்னா அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் இதில் இருக்கும். அப்போ நம்ம எந்த வீடியோ வேணுமோ அதை போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு இப்போ கிளியர் ஆகிடுது. அடுத்தது நம்ம தினமும் மனமும் சேனலில் போயிட்டு ஏதாவது ஒரு ரெசிபியோ ஏதோ ஒரு வீடியோ வேணும்னா அதை எப்படி நம்ம எடுக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தேன்னா இந்த மேலே வந்து இந்த மாதிரி பெல் ஐக்கான் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பூதத்தம் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும், அதுதான் சர்ச் சிம்பல். அதை இப்படி ஒரு வாட்டி நம்ம டச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை முதல்ல நம்ம டைப் பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போது ஐயங்கார் மடிசாருன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேனலில் என்ன வேணுமோ அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோன்றதை முதல்ல டைப் பண்ணிடணும். இப்போது நான் ஐயங்கார் மடிசார் அப்படின்னு போட்டிருக்கேன். ஐயங்கார் மடிசார் நம்மளுக்கு எதுலேருந்து வேணும், தினமும் மனமும்லேருந்து வேணும். ஸோ பை தினமும் மனமும் இப்போ முதல்ல DHI அப்படின்னு போட்ட உடனே நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா மேலேயே இந்த மாதிரி தினமும் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை டச் பண்ணால் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐயங்கார் மடிசார் தினமும் மனமுத்துலேருந்து வந்துடுத்து. ஸோ இப்படி தான் நம்ம நம்மளோட எல்லா வீடியோஸும் நம்ம ஈஸியாக நம்ம தினமும் மனமுத்துலேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது கிளியர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து என்ன மாமி வீடியோ முறுக்கு வீடியோ அனுப்புங்கோ சுயம் வீடியோ அனுப்புங்கோ அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நம்மளோட சேனலில் போயிட்டு என்ன வேணுமோ அதனோட பேரை டைப் பண்ணிவிட்டு பை தினமும் மனமும் அப்படின்னு போட்டாலே நீங்கள் DHI அப்படின்னு போடும்போதே மேலே அதுவே காட்டிடும், தினமும் மனமும்னு. அந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இப்போது தினமும் மனமும் ஐயங்கார் மணிசாரன் போட்டாலே நம்மளோட வீடியோஸ் எத்தனை இருக்கோ அத்தனையும் இதில் வருது பாருங்க. ஐயர் மணிசார் வருது, ஐயங்கார் மணிசார் வருது. ஐயங்கார் மணிசாரில் நான் ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ளீட் போட்ட அந்த வீடியோ வருது. அதுக்கப்புறம் மடிசாரோட பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கோம், அது வருது. அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஐயர் மடிசாரில் ஈஸி மெத்தட். இது மாதிரி மடிசார்ன்ற பேரில் எத்தனை வீடியோ நம்ம தினமும் மனமும் இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். இதுதான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணி வீடியோஸ் இந்த சேனல்லேருந்து எடுத்து பார்க்குற மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ரிக்வெஸ்ட் வீடியோன்னு ஆரம்பித்து சரி இன்னொரு வீடியோ எதுக்கு போடுறது, ஏன்னா நிறையா பேர் கேட்டுருக்கா எங்களுக்கு வந்து சேனல்லேருந்து எப்படி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுனே தெரியல, அது கொஞ்சம் ஒரு வீடியோ போடுறேலான்னு. ஸோ ரெண்டு வீடியோவும் கிளப் பண்ணி இன்றைக்கி ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். கொஞ்சம் லாங் ஆனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தினமும் மனமும் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நாளன்னைக்கு சேனல் பர்த்டே அன்னைக்கு 50K சப்ஸ்கிரைபர்ஸோடு என்ஜாய் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. அந்த ஆசை நிறைவேறணும்னா உங்கள் எல்லார் கையிலேருந்து தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ணுறவளுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சு கொடுத்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சின்ன விஷயம் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ரெண்டு மூணு பேர் எனக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ஏதாவது நாங்கள் மணி பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கா. கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால
ஒரே ஒரு பைசா கூட உங்களுக்கு இதில் செலவு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அழகான விரலோட அப்படி டச் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, இதில் ஒரு ரூபா செலவு கிடையாது. ஸோ இதுக்கு ரூபா எதுவுமே தேவையில்லைன்றத உங்களுக்கு இப்போது கிளியர் ஆகிடுது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லைவ் டைமிங்ஸும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்றைக்கி தினமும் மனமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.